வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுர குருசத்து மையம். கலியுகத்தில் எப்படிலாம் காரியம் நடக்கும் என்று விவேக சிந்தாமணியில் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க. கலியுகத்தில் கவனிய பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதா சொல் புத்தி கேளார் அப்படிங்கிறார். குழந்தைங்க ஒரு ஸ்டேஜ் 14 வயசு மேலே ஆச்சுன்னா அம்மா அப்பா வச்சு கேட்க மாட்டாங்களாம். ரெண்டு, கல்லின் நெற்குழலால் கணவனை வயில் மூத்தால் கருதப்பாரால் அப்படிங்கிறார். கருதி பாரால், கல்லின் நெற்குழலால் கணவனை வயதில் மூத்தால் கருதி பாரால். அது என்ன சார் இது? கல்யாணம் பண்ணும்பொழுது நீங்கள் வராமல் நான் சாப்பிட மாட்டேங்க அப்படிம்பாங்க. கடைசியாக வந்து ஒரு உடம்பு சரியில்லை போனால் இந்த படுத்து கிடக்க சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படிம்பாங்க. கணவனே திட்டுவாங்க. கல்யாணம் பண்ணும்பொழுது கூட அன்பு கடைசியில் இருப்பதில்லை. அதான் மனைவி ஒரு சளித்தினா இங்கே சுற்றுறேன் அப்படி போகக்கூடாதும்பாங்க. மருமகன் வந்துட்டானா, ஏன் இன்றைக்கி ஓடாமல் போயா, மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படிம்பாங்க. கணவனுக்கு அந்த மதிப்பு கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு அடுத்தது, தெல்லென வித்தை கற்றால் சீடரும் குருவனை தேடார். ஒரு குருட்ட சிஷியம் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். அதாவது ஆன்மீகம் சரி, எல்லா தொழிலும் சரி. கடைசியாக தனியாக கடை வச்சு டெவலப்மெண்ட் ஆயிடுவான். அந்த குரு மதிக்க கூட மாட்டான். குரு அந்த நீ நல்லா இருக்கு, நீ சொல்கிற நல்லா இருக்கேனான்னு சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு அடுத்தது, உற்ற நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகத்தோர் பண்டிதை தேடார். நல்ல கொஞ்சம் அற்புதம். டாக்டர்கிட்ட போகிறீங்க, காய்ச்சல் கொதிக்குது, ஆக்சிஜன் கை உடஞ்சி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, பிரசவ வேதனை. இப்படி நமக்கு பிணி வரும்போது டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த பிணி சரியாயிடுச்சு. திருப்பி டாக்டர்கிட்ட போய், ஐயா அவங்கள்ட்ட வந்தேன், எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, நான் காய்ச்சல் சரியாக போச்சு, நான் ஆப்ரேஷன் பண்ணி கால் நல்லா நடக்குது, யாராவது சொல்லியிருக்கோமா, திருப்பி சாங் சொல்லியிருக்குமா. அந்த காலத்துலேயும் எழுதியிருக்காங்க இதெல்லாம் கலியுகத்தில் நடக்கும் என்று. அதனால் இது இல்லாமல் நீங்கள் கடைபிடியுங்கள். சகல சௌபாக்கியம் பெறுங்க. எதாக இருந்தாலும் நன்றி கடன் செலுத்துங்கள். சகல சௌபாக்கியம் பெறுங்க.